விஸ்வாசம் அப்படின்னா அது ஆர்சிபி ரசிகர்கள் தாங்க அப்படின்ற மாதிரி தி கிங் விராட் கோலி ஆர்சிபி ரசிகர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. ஆர்சிபி ரசிகர்களை பத்தி பேசி நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, விராட் கோலி என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஐபிஎல் தொடர்ந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் மொத்தமாக 16 சீசன்கள் முடிச்சிருக்கு. இப்போ 17வது ஐபிஎல் சீசன் ஆனது இந்தியாவில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ண அணிகள் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் தான். இரு அணிகளுமே 5 முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 16 சீசன்லையுமே டிராஃபியை வின் பண்ணாத ஒரு அணியாக பெங்களூர் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆர்சிபியில் பல கேப்டன்கள் இருந்திருக்காங்க, ஆனாலும் எந்த ஒரு கேப்டனாலையுமே ஆர்சிபி அணிக்காக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுக்க முடியல. விராட் கோலி கேப்டன்சில ஆர்சிபி அணி சிறப்பாக விளையாண்டாலும் கூட அவராலையுமே டிராஃபி வின் பண்ணி கொடுக்க முடியல. இப்போ ஃபாப் டு பிளஸி தான் ஆர்சிபியோட கேப்டனாக இருக்காரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர மோசமா தொடங்கினாங்க. முதல் 8 போட்டிகளில் 1 போட்டியில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. 7 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சி வெறும் 2 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருந்தாங்க. இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. எஸ்ஆர்எச்க்கு எதிரான போட்டி மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய போட்டியில எல்லாத்திலயுமே ஆர்சிபி வின் பண்ணாலும் ரன் ரேட் மிகப்பெரிய அளவுல இருந்தாதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பே இருக்கும். இல்லனா இந்த ஆண்டுமே ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். இந்த நிலையில தான் ஐபிஎல் தொடரோட 41வது லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுனாங்க. என்னதான் இந்த தொடர்ல ஆர்சிபி பயங்கர மோசமா விளையாண்டாலும் கூட விராட் கோலி மட்டும் தனிமரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னா எஸ்ஆர்எச்க்கு எதிரான போட்டிக்கு முன்னாடி வரைக்குமே சிறப்பா விளையாடி 379 ரன்ல குவிச்சிருந்தாரு. எஸ்ஆர்எச்க்கு எதிரான போட்டியில சிறப்பா விளையாண்ட விராட் கோலி மொத்தமா 43 பந்துகளை 51 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 4 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு இந்த போட்டிலையும் சிறந்த தொடக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் ஆர்சிபி ரசிகர்களை பத்தி பேசி விராட் கோலி நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி ரசிகர்களை பத்தி எளிமையா சொல்லணும் அப்படின்னா விசுவாசம் தான். எங்க டீம் மேல ரசிகர்களை பொறுத்த அளவுக்கு அளவு கடந்த ஆதரவு கொடுக்கறாங்க, அர்ப்பணிப்பையும் கொடுக்கறாங்க. அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது ஆர்சிபி ரசிகர்கள் தான். எங்க டீம்ல எங்களோட ரசிகர்கள் தான் ஒரு குடும்பமா இருக்காங்க. உண்மையான விசுவாசம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னா அது ஆர்சிபி ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி விராட் கோலி ஆர்சிபி ரசிகர்களை பத்தி பேசி பயங்கரமா நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. சிஎஸ்கே 5 முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 5 முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா பல முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சாம்பியன் பட்டமே வின் பண்ணாத ஒரு அணிதான் ஆர்சிபி. ஆனா அவங்களோட ரசிகர்களை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் எங்க டீம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில தோத்தாலும் கூட ஆர்சிபிக்கு பயங்கரமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் விராட் கோலியுமே நெகிழ்ச்சி அடைஞ்சு விசுவாசத்துக்கு மறுபெயர் அப்படின்னா அது ஆர்சிபி ரசிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளி இருக்காரு. பின்னாலே ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. எஸ்ஆர்எச் அணியை பயங்கரமா வீழ்த்தினாங்க ஆர்சிபி அணி. எஸ் 35 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல 2வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இன்னமுமே ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போகக்கூடிய வாய்ப்பானது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே.